பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அருமையான வேளையிலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். பாதைக்கு வெளிச்சம், கால்களுக்கு தீபம். இந்த அருமையான நிகழ்ச்சியை தேவன் உங்களுக்கு வழங்கியதற்காக, என் மூலம் உங்களுக்கு வழங்கி கொண்டு வருவதற்காக நான் தேவனை சொஸ்தரிக்கிறேன். நீங்களும் தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாக இருங்கள். ஏனெனில் நீங்கள் இருக்கிற இடத்திலேயே தேவன் அவருடைய வார்த்தையை அனுப்பி உங்களுடைய எல்லா வாழ்க்கைக்கு தேவையான சவால்கள், எல்லா தேவையில்லாத எதிர்மறையான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுகிறார், அவர் ஜீவனுக்கு ஏதுவாக மாற்றுகிறார். ஆமேன். இன்றைக்கு தேவன் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள சொல்லி எனக்கு அருளிய சத்தியம் வார்த்தை, அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் உங்களை கைவிடுவதும் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னபடி இது உண்மையான ஹீப்ரூ பாசையிலே நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை அப்படின்னு சொல்லி மட்டும் வரல, இல்லை 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 என்று தேவன் நமக்கு அச்சாரமாக அதி நிச்சயமாக நான் விலகவே மாட்டேன் என்பதை நமக்கு உணர்த்தும் வகையிலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இதை நாம் உண்மையிலேயே சொல்ல வேண்டும் என்றால் இது எப்படி வரும் என்றால், நான் இயேசு சொல்கிறார் உங்களை பார்த்து, தேவாதி தேவன் சர்வ வல்லமையுள்ளவர், ஆகாயத்தையும் பூமியையும் நீங்கள் பார்க்குற எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், உங்களையும் என்னையும் சிருஷ்டித்த தேவன் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை 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 இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை 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 என்று. ஆமென். எப்பேற்பட்ட வார்த்தை பாருங்கள். இந்த உலகத்திலே இருக்கிற மிகப்பெரிய ஒருவர், வானத்திற்கும் பூமிக்கும் சொந்தக்காரர், எல்லாவற்றையும் ஆளுகிறவர், எல்லாவற்றையும் தன் கண்ட்ரோலில் வைத்திருப்பவர், அவர் சொல்கிறார் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். ஏனென்றால் நீ எனக்கு பிரியமானவள், நீ எனக்கு பிரியமானவன், நீ என் பிள்ளை. இதை நான் நிரூபிக்கும் வகையிலே சிலுவையிலே என் உயிரையே கொடுத்து என்னுடைய அன்பை காண்பித்திருக்கிறேன். ஆகவே என் உயிரை விட நீ மேலானவள், நீ மேலானவன் என்பதை உனக்கு காட்டியிருக்கிறேன் என்று. ஆகவே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், ஒருவேளை உங்கள் சூழ்நிலைகளிலே நீங்கள் பயந்திருந்தாலோ, பின்மாற்றம் அடைந்திருந்தாலோ, கவலையுற்றிருந்தாலோ, சுகவீனத்திலே, பணப்பிரச்சனையிலே, எதிர்மறையான சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம். யோசுவாவை பார்த்து சொன்ன தேவன் தான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார். தானியலை பார்த்து சொன்ன தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார். தாவீதை பார்த்து சொன்ன தேவன் தான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார். சாஸ்ராக் மேஷாக் யாகவேரோடு இருந்து அவர்களை அந்த தீயின் வாடை கூட அவர்கள் மேல் வராமல் பாதுகாத்த தேவன் தான் உங்களுக்கு சொல்கிறார். எல்லாவற்றையும் ஆளுகிறவர், நான் சொல்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை 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 இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை 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 என்று. இதை நன்றாக ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் ஏமாற்றம் அடைய வேண்டாம், பின்மாற்றத்தை பார்த்து நீங்கள் கவலையுற வேண்டாம், சுகவீனத்தை பார்த்து நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். உங்களுக்குள்ள இருப்பவர் இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். இதை பிடித்து கொண்டு எல்லா சூழ்நிலைகளும் வழியாக முன்னேறி செல்லுங்கள். வெற்றி உங்களுக்கு.